அனைவருக்கும் வணக்கம். அன்பால் இணைவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். இன்றைய இணைந்திருங்கள் ஹெல்தி ஹோம் சமையலோடு. இன்றைக்கி வனிலா ஸ்பாஞ்ச் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். செய்கிறதுக்கு நம்ம வீட்டில் இதை மாதிரி எல்லார் வீட்லேயும் ஒரு டம்ளர் இருக்கும், அதனால் 200 ml டம்ளர் ஒன்று இதை மாதிரி எடுத்துப்போம். அதில் முதல்ல சுகர் அளந்துப்போம். 4 டேபிள்ஸ்பூன் சுகர், 1/4 டம்ளர் சுகர் வருது. இப்போ இதை மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பட்டர் அளந்துக்கலாம். எந்த டம்ளரால் எடுத்தோமோ அதே டம்ளரால் 1/4 டம்ளர் அளவுக்கு பட்டர் எடுத்துப்போம். இந்த பட்டரை ஒரு போலில் போட்டு பீட் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜ்லேருந்து இல்லாமல் வெளியில் எடுத்து வச்சிடணும் செய்யறதுக்கு முன்னாடியே. பட்டர் பதிலாக ஆயில் கூட சேர்த்துக்கலாம். 1/4 டம்ளர் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு நம்ம நல்லா பட்டர் பூத்து வர வரைக்கும் அடிப்போம். எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தால் அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதோட நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க சுகரை சேர்த்துப்போம். ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் பீட் பண்ணிக்கலாம். இதை மாதிரி நம்ம அடிச்சுட்டு குழந்தைங்களுக்கு சாதாரணமாகவே ப்ரெட்டில் தடவி கொடுக்கலாம். இது வந்து பட்டர் க்ரீம் மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பட்டரையும் சுகரையும் இந்த மாதிரி அடித்து பீட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதோட நம்ம எந்த டம்ளரால் எடுத்தோமோ அதே டம்ளரால் 1/4 டம்ளர் அளவு கண்டென்ஸ்டு மில்க் இதோட சேர்த்துப்போம். 200 ml இருக்கும். சின்ன 200 ml கண்டென்ஸ் மில்க் வாங்கினாலே நம்மளுக்கு போதும். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். எந்த டம்ளரால் எடுத்தோமோ அதே டம்ளரால் 1/2 டம்ளர் மைதா மாவு இந்த மாதிரி ஒரு சல்லடையில் போட்டுப்போம். இல்லைனா நம்ம ஒரு பேப்பர் போட்டு அதில் சலிச்சு வச்சுட்டு உடனே சேர்த்துக்கலாம். இப்போ இதோட நம்ம பேக்கிங் பவுடர் சேர்த்துப்போம். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து சலிச்சுப்போம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிப்போம். நம்ம எந்த டம்ளரால் எடுத்தோமோ அதே டம்ளரால் 1/2 டம்ளர் தண்ணி எடுத்துருக்கோம். இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவில் சேர்த்து கேக் மாவு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் கலரிப்போம். அரை டம்ளர் தண்ணி ஊற்றி மாவு கரைச்சாச்சு. இந்த மாதிரி இருக்கணும் மாவு. ஒரு கரண்டியால் நம்ம எடுத்து ஊற்றும் போது அப்படியே மடி மடிப்பாக விழும். இப்போ இதோட வனிலா எசன்ஸ் சேர்த்துப்போம். 1 டீஸ்பூன் வனிலா எசன்ஸ். ஒரு டீஸ்பூன் லெமன் ஜூஸ். நம்ம தண்ணி சேர்க்கறதுக்கு பதிலாக தயிர் சேர்த்துக்கலாம், பால் சேர்த்துக்கலாம். நம்ம ஆனால் கண்டென்ஸ்டு மில்க் இன்னைக்கு இதில் கேக்கில் சேர்த்துருக்கனால நான் வந்து தயிரோ பாலோ எதுவும் சேர்க்கலை, இதுவே போதும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து கேக் டின்னில் ஊற்றி வேக வைக்க போகிறதில்ல, குழி பணியாரக்கல்ல ஊற்ற போகிறோம்.
ரொம்ப மாவை போட்டு அடிக்காம டக்குன்னு மிக்ஸ் பண்ணிடணும். இந்த வந்து பேக்கிங் சோடா வந்து இந்த லெமனோட வினிகர் இருந்தால் வினிகரும் நம்ம சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடா வந்து லெமன் ரியாக்ட் பண்ணும்போது நிறைய நம்மளுக்கு பபுள்ஸ் கிடைக்கிறனால கேக்கு நல்லா உள்ளே நல்லா ஹோல் விழுந்திருக்கும். அதுக்கு தான் நம்ம லெமன் சேர்க்குறது. அதனால் லெமன் புளிப்பு வாசனை இருக்குன்னு நினைக்காதீங்க, புளிப்பு வாசனை எல்லாம் எதுவும் இருக்காது. ஓகே, இப்போ பேட்டர் ரெடி ஆகிட்டு இதை மாதிரி ஒரு குழி பணியாரக்கல்ல எண்ணெயோ இல்லைன்னா பட்டரோ நம்ம தடவிப்போம். நான்ஸ்டிக்காக இருந்தால் அது கூட தடவணும்னு அவசியம் இல்லை, இரும்பு கல்லாக இருந்தால் கண்டிப்பாக தடவணும். உங்கள் குழி பணியாரக்கல்ல எடுக்க வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஊற்றிப்போம் கொஞ்சமாக, கா கரண்டி அளவு ஊற்றிப்போம். இப்போ இதை மாதிரி எடுத்துட்டு திருப்பி போட்டுருவோம். திருப்பி போட்டோன்னே வெந்துடும், அதனால் உடனே நம்ம எடுத்துடலாம். ஏன்னா ஏற்கனவே நம்மளுக்கு எல்லாம் எல்லா சைடுமே வெந்துட்டு அழகாக குழி பணியார கேக் ரெடி ஆகிட்டு. சூப்பரான சாஃப்டான எக்லெஸ் குழிப்பணியார கேக். நம்ம இனிமேல் கேக் செய்கிறதுக்கு குக்கரையோ இல்லை பாத்திரத்தையோ தேட தேவையில்லை, ஒரே ஒரு குழிப்பணியார சட்டி இருந்தாலே போகிறோம். நம்மளுக்கு சூப்பரான அதே எந்த சேஞ்சும் இல்லாமல் அதே டைப்பில் நம்மளுக்கு கேக் ரெடி ஆகிட்டு. நீங்களும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்க்கணும், கமெண்ட்ஸில் சொல்லணும். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.